பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான பாரிமுனை ஐகோர்ட் எதிரே உள்ள லிங்கிசெட்டி தெருவில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி சமாதி நிலையை அடைந்தவர்தான் ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா. அவர் எங்கு எப்போது பிறந்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. துறைமுகத்தில் மூட்டை தூக்கும் வேலை செய்ததாக ஒரு செவி செய்தி. அதனால்தானோ என்னவோ அவர் அந்த வேலையை விட்டு துறவரம் ஏற்ற பின்னர் கூட பல வருடங்களாக ஒரு மூட்டை இடுப்பில் கட்டி இழுத்து கொண்டே செல்வாராம். பிராட்வே பகுதிகளில் சுற்றித்திருந்த அவர் ஒரு காலகட்டத்தில் இரும்பு அடிக்கும் வேலைகள் நடக்கும் லிங்கிசெட்டி தெருவிலேயே அமர்ந்து விட்டாராம். அப்போது பல சமயங்களில் வானத்தை பார்த்து புரியாத பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்பார். சில நாட்கள் சூரியனை உற்று பார்த்து கொண்டே இருப்பார். சூரிய நாராயணா என்று அவர் உச்சரிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நாட்கள் 3 அல்லது 4 மணி நேரம் கூட தொடர்ந்து சூரியனையே பார்த்து கொண்டிருப்பார். ஒரு தடவை யாரோ ஒருவர் சித்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார். உடனே சித்தர் அருகில் இருந்தவர்களை அழைத்து அந்த டீயை பலருக்கு ஊற்றி கொடுத்தாராம். இதை பார்த்த பிறகு மக்கள் அவரை பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள். சாமியார்களைப் போல இவர் தன்னை வணங்குபவர்களில் காலையில் விழ சொல்லி ஆசீர்வாதம் செய்வது, எலுமிச்சம்பழம் கொடுப்பது, திருநீரிட்டு விடுவது போன்ற எதையும் செய்யவில்லை. சித்தரின் கருணையான பார்வை ஒன்றே நாடி செல்லும் மனிதர்களின் கர்ம வினையை போக்குவதாக இருந்ததாம். இதை உணர்ந்த மக்கள் ஏழை முதல் பணக்கார வரை, தொழிலாளி முதல் அதிகாரி வரை அவரை பார்க்க படையெடுத்து விட்டார்கள். சித்தர் தன்னை சந்திக்க ஒரு மனிதர்களிடம் எந்த ஜாதி, மதம், மொழி, ஏழை, பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்கும் ஆசி வழங்கினார். பணக்காரர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொள்வார். சீரடி சாய்பாபாவை போல ஏழைகளுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுத்து விடுவார். ஒரு ரூபாய் கூட தனக்காக அவர் எடுத்து வைத்தது கிடையாது. அப்போதெல்லாம் இவரை பார்க்க வருபவர்களை பாபா வா வா என்று அழைப்பார். அதனால் ஆரம்பத்தில் மக்கள் இவரை சித்தர் பாபா என்று அழைத்தார்கள். அவர் எப்போதும் வெட்ட வெளியையே விரும்பி பார்ப்பதால் அருள்வெளி சித்தர் பாபா என்று அழைத்து அதுவே இன்றும் பெயராக மாறிவிட்டது. தன்னை சந்திக்க வருபவர்கள் சில கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரும்போதே அவர்கள் வருவதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கும் அன்பர்களிடம் வருபவர் எந்த வாகனத்தில் வருகிறார், எத்தனை பேர் வருகிறார்கள், வருபவர்களின்
வண்டியின் நிறம், எண் போன்ற எல்லாவற்றையும் முன்னாடியே சொல்லி எல்லோரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்து வைத்து விடுவார். ஆணவத்தோடு அவரை சந்திக்க யார் வந்தாலும் விரட்டி விடுவாராம். பாவமூட்டையை சுமந்து வரும் அன்பர்கள் அவரிடம் வந்து பணிந்து கேட்கும்போது சாலையில் கிடக்கும் சின்ன துண்டு காகிதங்களை ஒன்று சேர்த்து தீ வைத்து எரிப்பார். உன் தோஷம் விலகிவிட்டது போ என்று சொல்லி அனுப்பிவிடுவார். இந்த செயலை முதலில் கண்டுபிடித்து அனைவருக்கும் சொன்னவர் விருகம்பாக்கத்தை சேர்ந்த சந்திரமௌலி என்ற அதிகாரி தான். இது மட்டும் இல்லாமல் இந்த சித்தரை பற்றி காகபூஜன்ற நாடியில் ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா பற்றிய குறிப்புகளை கண்டுபிடித்து உலகுக்கு தெரிவித்தார். அவன் பித்தன் அல்ல, பேரொருள் நிலை பெற்ற சித்தன் என்று அந்த குறிப்பில் இருந்ததாம். ஸ்ரீ அருள்வெளி பாபா பற்றி நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய ஸ்ரீ பெரும்புதூரில் உள்ள வடமங்கலம் பகுதியில் இருக்கும் ஜீவசமாதி ஆலயத்திற்கு வந்தீங்களானால் அனைத்து விஷயங்களிலும் தெரிந்து கொள்ளலாம். லிங்கிசெட்டி தெருவில் அவர் வாழ்ந்த இடத்தில் அவருக்கு சிலை உள்ளது. அங்கேயும் சென்று அவர் வாழ்ந்த இடத்தில், அவர் அமர்ந்த இடத்தில், அவர் சித்து வேலைகள் செய்த இடத்தில் நீங்கள் சென்று உங்களது துயரங்களையும் கஷ்டங்களையும் மன சங்கடங்களை அந்த இடத்தில் விட்டுவிட்டு மன நிம்மதியை பெற்று ஆன்ம விழிப்புணர்ச்சிற்று ஆன்ம விழிப்புணர்ச்சியை பெற்று நீங்கள் செல்லலாம். இது உண்மை. அவரை பற்றிய செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து தெரிந்து கொள்ளலாம். பரிபூரண ஞான போதானந்த சூரிய யோகானந்த சச்சிதானந்த சத்குரு சீல ஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபா நமஹ. அருள்வெளி சித்தர் பாபா நமஹ. எல்லோரும் வல்ல பாபா திருவள்ளார் என்னுடைய பெரிய அளவுக்கு நான் சொல்கிறேன். ஐயா அவர்கள் சென்னை லிங்கிசெட்டு தெருவில் பல காலமாக இருந்திருக்கிறார்கள். பல லீலைகளை புரிந்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு எளிமையானவர். அவரை இங்கே உள்ளவர்கள் ஆரம்பத்தில் அவரை வெறுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை மன்னித்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் தன்னுடைய கடமையை செஞ்சுட்டே பிறகு அவருடைய லீலை பிறகு செஞ்சு தெரிஞ்ச பிறகு அவரை கொண்டாட ஆரம்பிச்சு அப்படியே வந்தபோது தான் பல சித்தர் வேலைகளை செஞ்சுட்டேன். அப்படி வரும்போது ஒரு தடவை தன்னுடைய காலில் அருகே ஒரு பேப்பர் பறந்து வந்து விழுந்தது. அந்த பேப்பரில் அது தினத்தந்தி வந்த விளம்பரம், இந்தியா படம் பார்த்தது, முன்னாள் முதல்வர். அதை பார்த்த உடனே ஏ இவனுக்கு கதை முடிஞ்சிருச்சுட்டேன் இன்றைக்கோட அப்படின்னா அது சொன்னபடியே மறுநாள் காலையில் செய்து வந்து இந்த மாதிரி பல இல்லைகள் செஞ்சிருக்காரு. ஐயா பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அழுத்து வேஷ்டி தடாமுடியை வந்து மூடி எனது தலையில் முட்டாசு கட்டியிருக்காங்க. பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதில் அவர் கூட ஒரு அழுத்து மூட்டையை வச்சுருப்பார். அப்படி வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டு நாடியிலேருந்து ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு தவறி விழுந்துருச்சு. அது நேரம் வந்து ஐயா மூட்டையில் மேலே தான் விழுந்தது. ஐயா அவர்களால் அவர் காப்பாற்றப்பட்டு அதுலேருந்து இன்னும் அவருடைய பெருமை அதிகமாகிடுச்சு. அதாவது எல்லோரும் அதே மாதிரி ஒரு நாள் பக்கத்தில் உள்ள ஒரு பீஸ்மோ வந்து இருந்தது. பீஸ்மோலேருந்து ஃபோன் பண்ணாங்க, அந்த மாதிரி சேலத்துலேருந்து வர்றாங்க ஃபோன் பண்ணணும் சொல்லியிருக்கேன். இவர் அதுக்கு முன்னாடியே ஐயா வந்து சொல்லியிருக்காரு. ஏய் அதை அவங்க உடல் இரவே வந்துட்டாங்க. அவங்க இரவே வந்து பார்த்தா சேலத்துலேருந்து வந்தவங்களான்னு அங்கே பக்கத்தில் வாட்ச்மேன் வந்து கேட்குறாரு. ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு வருவாங்க, இந்த மாதிரி வந்திருக்கீங்க, இந்த மாதிரி பல அற்புதங்கள் இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போதே தன்னுடைய அந்திம காலத்தை தந்தி பாஷையிலே கொடுத்துருக்கார். இந்த மாதிரி வடமங்கலம், பூதரி பண்டை, திருப்பெரும்புதூர், அந்த மாதிரி பனைமரம், ஒத்த பனைமரம், அரச மரம், லிங்கம், குளம், இந்த மாதிரி தெளிப்பிக்கிறார் சொல்லியிருக்கார். அது அவங்களுக்கு உள்ள பக்கத்தில் பக்கத்து இருந்தவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏதோ சரியாக அவர் எப்போ பார்த்தாலும் மேலே நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பார். அமைதி
அவர்னால தான் அவர் அருள் எளிய சித்தர் பவன் போகிறாங்க. அதை வச்சு அவர் சொல்லி இருக்கும்போது இருந்து அந்திம காலத்தில் சொன்னவரை யாருக்கும் புரியலை. அந்த நேரத்தில் பொன் பரமகுரு ஐஜியாக இருந்தவர். அந்த நேரம் காலமான சமாதியாக இருந்தாங்கன்னா அங்கே அன்னைக்கு வந்து பெரிய போராட்டம், அகிலந்த லெவலில் போராட்டம். இவர் எங்கேயும் போக முடியலை, இவர் எங்கே இவர் அடக்கம் பண்ணுன்னு தெரியல. இப்போ பக்கத்தில் இருந்தவர் எங்கள் வீட்டில் பண்ணிக்கலாங்க, மயிலாப்பூர் கூட்டி போகிறாங்க. அங்கே கூட்டி போனால் அவங்க அவ்வளோ இந்த அவங்களுக்கு தெரியாது, இவர் ஆள் சாதன ஆள் இந்த பிடத்தை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க எடுத்துட்டு அதே மீறி அவரை வந்து சரி எடுக்கலாம் சொல்லி வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்த பிறகு உங்கள் வழியில் கிடைக்கல, நம்ம பொன் போகிறவங்க இது பண்ணுறாரு. அவர் தான் இந்த அவர் ஏற்கனவே வந்து போயிருக்கு, அவர் அதில் அவர் சொல்லி உத்தரவு கொடுத்து வழி பண்ணி கொண்டாந்துட்டார். இங்கே வந்தால் உள்ளூர் ஆளுநரே விட மாட்டேங்க, இடம் இல்லை எப்படி கொடுக்குற வைக்கிறது. அப்புறம் கடைசியெல்லாம் பிஜி பன்னிதாசி வந்து ஏற்கனவே ஒரு லேஅவுட் போட்டு வாங்கியிருக்காரு. அந்த இடத்துல வந்து ரெண்டு கிரவுண்டு வந்து எடுத்து விட்டவர் வந்து இது கோவிலுக்கு தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பொன் பரமகுரு அவருக்கு அட்ரஸ் பண்ண ரெஃபர் பண்ண உடனே அவர்கிட்ட கேட்டோமா, ஐயா நல்ல வேலைக்கு வந்தீங்க, இந்த மாதிரி இருக்குது ரெண்டு கிரவுண்டு, அந்த வித்தவர் என்கிட்ட வித்தவர் கோவிலுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவார், அது வேணால் பாருங்கள் ஐயான்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த மூலியமாக தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாம் அவர் சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துருக்கு. ஐயா குளம் இருக்குது, கொத்தப்பணம் இருக்குது, அரசமரம் இருக்குது, லிங்கம் இருக்குது, ஒரு பெருமை இன்னும் சொல்ல மாளாது. வரவங்களுக்கெல்லாம் நல்ல வழி தான் காட்டுறாரு, நல்லதே செய்கிறாரு. எனக்கு எனக்கு ஒரு 4 வருஷமாக நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படி தொடர்பு வந்ததுன்னா, நான் பெங்களூர் ஹைதராபாத்து போகிறேன் போல குடும்பத்தோடு போயிட்டு திரும்ப வரும் போகும்போது வாசிக்கிறதுக்காண்டி புக்கு எல்லாம் வாங்குகிறேன். அது அப்பவும் படிக்க முடியல. போயிட்டு வந்த ஒரு ஓரம் கழிஞ்சு அந்த ராணி புத்தகத்தில் ஒரு கட்டுரை வந்துச்சு ஐயாவுக்கு. அன்றைக்கி பார்க்குறேன், அங்கே இங்கே சொல்லி பாடுறேன், அங்கே உள்ளவங்க இங்கே சொல்கிறாங்க, இப்படி வந்து எனக்கு நீங்களும் எல்லோரும் வாங்க, எல்லோரும் பயன்படு, ஏன் பெற்ற இன்பம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லலாம். ஐயா சொல்கிற மாதிரி எல்லோரும் மாத்திரம் ஒன்று கூட உடம்பு சரியாக போச்சு. எதுனா நம்ம மருந்து இருந்து வச்சுருந்தாங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து கொளுத்து அவரே எல்லாம் முஞ்சவொடனே கோயில் முஞ்சி சொன்னார். பல நன்மைகளாக செஞ்சுக்கிறாரு. டெய்லி அன்னதானம் பண்ணுறோம், வரவங்களுக்கெல்லாம் குழந்தை இது கல்யாணம் எல்லாம் நடக்கலாம் அதை அவர் முடிச்சு கொடுக்குறாரு. இது வரைக்கும் அது மாதிரி நடந்துக்குது. சமாதாயம் 10 வருஷம் அது. இந்த வருஷம் 1/3/1919 குரு பூஜை நடந்தது. இவர் தலைவர் ஒரு சேகர் ஒருத்தருக்கிற தொழிலாளர் தலைவர் மாதிரி அவங்களாம் கும்பலாக இருந்து நாங்கள் வச்சுக்கிறோம். கடைக்காரங்க தான் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லிங்குசெட்டி தெருவில் சித்தரை தினமும் வழிபடும் பாபா கண்ணையா பாபா அவர்கள் இப்போது பேசியதை கேட்டீர்கள். மேலும் சித்தர் அங்கேயே லிங்குசெட்டி தெருவில் பல இடங்களில் அமர்ந்து பல சித்து வேலைகளை செய்துள்ளார். இப்போது நீங்கள் பார்ப்பது
அவருடைய கோவில் எதிரே இருக்கும் கடை, அவருடைய கோவிலை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ சிலை வைத்திருக்கும் இடத்தை பார்க்கிறீர்கள். அப்படியே அவருடைய கோவிலுக்கு எதிரே உள்ள இடம், இந்த இடத்தில் மூன்று பேர்கள் நிற்கிறார்களே, அந்த இடத்தில்தான் சித்தர் பாபா ஆகர்ஷண சக்தியை செலுத்தியிருக்கிறார். அந்த இடத்தில் நின்று வேண்டிக் கொண்டால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்று கண்ணையா அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீர்களானால் பக்கத்திலேயே இன்னொரு இடம், அந்த இடத்திலும் அடிக்கடி பாபா சென்று உட்கார்வார். அந்த இடத்தில் ஒரு தெய்வீக சக்தியை நீங்கள் உணர முடியும். அந்த குப்பத்தொட்டி இருக்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து அவர் அமரும் இடம். அந்த இடத்தில் உங்களுடைய வணிகம் சார்ந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த இடத்தில் நின்று பாபாவை நீங்கள் வேண்டிக் கொண்டால் போதும், அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று அனுபவப்பட்டவர்களும் கண்ணையா பாபா அவர்களும் எங்களிடம் தெரிவித்தார்கள். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சித்தரின் அருள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் நாங்கள் சென்று வீடியோ எடுத்து கொடுத்துள்ளோம். இந்த இடம்தான், இந்த இடத்தில் அவர் அமர்ந்திருக்கும் இடம், சித்தர் பாபா அமர்ந்த இடத்தில். இந்த இடத்தில் ஒரு சக்தி உள்ளது, அந்த இடத்தில் அவர் பூஜை செய்து ஆகர்ஷண சக்தியை உருவாக்கியிருக்கிறார். இந்த இடத்தில் நின்று தான் அவர் பலர் அவரிடம் சென்று வேண்டும் போது இந்த இடத்தில் நின்று அவர் அவர்களுடைய குறைகளை போக்குவார். பாபா அமர்ந்த இடம் இது. கண்ணையா பாபா அவர்கள் காட்டும் இடம் வந்து பாபா அமர்ந்து தியானம் செய்யும் இடம். இங்கிருந்து தான் அவர் சூரியனை பார்த்து கொண்டிருப்பார். இது லிங்கிசெட்டி தெருவில் இப்போது தற்போது உள்ள இடம். இந்த சாய்பாபா படம் அருகே அவர் உட்கார்ந்திருப்பார். அருள்வெளி சித்தர் பாபாவை சந்திக்க வருபவர்கள் அவர் இல்லாவிட்டால் கூட அந்த இடத்தை தொட்டு வணங்கி சென்று வழக்கம் உள்ளது. மேலும் இவருடைய ஆலயம் ஸ்ரீபெரும்புதூரில் நாம் பார்த்தோம் அல்லவா, அதை போலவே இந்த இடத்திலும் நிறைய அன்பர்கள் வந்து இவருடைய ஆசி பெற்று செல்கிறார்கள். சித்தர் பாபாவின் மகிமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் அவருடைய ஆலயத்தை சென்று பார்த்தீர்களானால் நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது அவர் சிகரெட், டீ மற்றும் அவர் எல்லா உணவையும் அவர் வாங்கிக் கொள்ள மாட்டார். சில குறிப்பிட்ட சமயங்களில் வாங்கிக் கொள்வார். இவர் சிகரெட்டை பற்ற வைத்து காட்டினார். அதே போல் டீ மட்டும் குடிப்பார். அவர் டீ குடித்து விட்டு வைத்த மீதமுள்ள டீயை குடித்தவர்கள்லாம் இன்று எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதை அவர் பாபா கண்ணையா அவர்கள் எங்களிடம் தெரிவித்தார். சித்தருடைய அருள் பெற வேண்டும் என்பவர்கள் இந்த இடத்திற்கு சென்று இந்த அவருடைய சிலையை பார்க்கலாம். இந்த சித்தர் சிலை கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆன்மீக அன்பர், ஒரு முஸ்லீம் அன்பருடைய கனவில் சென்று எனக்கு இங்கே ஒரு சிலை வைடா, நான் அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் போய் சமாதி ஆகிட்டேன்னு இங்கே நான் இல்லை நினச்சிக்கிட்டியா, இங்கே எனக்கு ஒரு சிலை வைடா அப்படி என்று அவர் கனவில் வந்து தோன்றி இந்த இடத்தில் சிலை வைக்க சொன்னதால் அவர் உடனே ஏற்பாடு செய்து இந்த சிலை வைத்துள்ளார். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் சிலை, கீழே உள்ள சிலை பார்த்தீர்களானால் அவர் சொல்லி ஒரு முஸ்லீம் அன்பர் வைத்தது தான். அப்பிறகு இவரை பற்றி தெரிந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் இங்கும் வந்து பூஜை செய்வார்கள். ஸ்ரீபெரும்புதூர் உள்ள அவருடைய சமாதி கோயிலுக்கு சென்று பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மற்ற முக்கியமான நாட்களில் அனைவரும் வந்து அவரை தரிசித்து செல்லும் வழக்கம் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. எனவே தாங்கள் அனைவரும் அவருடைய ஆசி பெற வேண்டும் என்று எங்கள் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளோ வருஷமா இங்கே இருக்காங்க? எந்த வருஷத்துல நீங்கள் இருக்காது? நான் ஒரு 21 வருஷமா இருக்கிறேன். ஓ ஐயா, சித்தர் எத்தனை வருஷமா இங்கே இருக்காரு? இங்கே வந்து 31 வருஷம் ஆண்டுக்கு குரு பூஜை நடத்தியாச்சு. அதுக்கு முன்னே அவர் மரண டேட் வந்து 13/3/1988 மறைஞ்சாரு. அதுக்கு முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அவர் நேரடியாக பார்த்தேன். அவர் பல அதிசயங்களாம் பண்ணியிருந்தார். அவரவங்களுக்கு டீ வாங்கி கொண்டு போறாங்க. டீ கடை டீ வாங்கி கொடுத்தா ஒரு கப்பு தான் வாங்கிட்டு வர்றாரு. 20 பேரும் பங்கு கொடுப்பாங்க. சித்து வேலை செஞ்சு வேலை செய்வாரு.
மேலேருந்து ஒரு மாடியிலேருந்து ஒரு குழந்தை ஒன்று வச்சு புறா புறானாரு ஒன்றுமா அவள் அந்த குழந்தை காப்பாற்றி பல விஷயங்கள்லாம் வாழ்ந்தார். இங்கே வந்து ஒரு எம்ஜிஆர் போஸ்ட் இருந்தது, அதை கீசுறாரு எத்து பல மணி நேரம் ஆகுதான் அவன் சேர்ந்ததா அவர் மூட்டியில் கட்டி வச்சுருந்தாரு. அதுதான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீட்டார் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஹைகோர்ட்டில் தீப்பு சொன்னால் கூட சரி, தப்பாக சொன்னாங்கன்னா இவர் இங்கேருந்து விட கட்டுவார். ஓ அவன் தப்பா தீர்ப்பு சொல்றானா அவனை தீங்கு தீங்கு போடுறா அப்படின்னு வரும் மறுநாள் அவனை வேற என்ன ஓ முன்னாடி சொல்லிடுவாரு. ஆமா தீர்ப்பு யார் தப்பா சொல்ல முடியாது. அது சொல்லு யாவல் சொன்னா பேப்பர் கொடுத்தாரு. அது சொல்லு மக்கள் வந்ததுனாலும் இங்கெல்லாம் செலுத்தாள மாதிரி உள்ளதான் போக சொல்லுவாங்க. நெல் மாதிரி எதுவாக இருந்தாலும் தீமா தான் உள்ள போறான்னா கஷ்டம்னு வரவங்களுக்கு என்ன ஐயா சொல்லுவாரு? கஷ்டம்னு வரவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? இங்கே என்ன வரப்போ வேலை போறதான்னு சொல்லுவார். யார் இருக்கிறாங்க ஏன் வரான்னு இவ்வளோ பார்க்க தான் வரான்னு. நாலு ட்ரிப்பு வந்தால் தான் அவர் ஏற்றுக்குவார். ஒரு ட்ரிப்பு வந்தால் ஏற்றுக்க மாட்டார். அது மாதிரி ஆனால் அதுக்கான பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கல்யாணம் சொல்லணும். அது கல்யாணம்னாலனா கல்யாணம் அவர் வந்து அவரே சொல்கிறார். இது பிளம்பர் மாப்பிள்ளை தான் கிடைப்பார். அதேமாதிரி பிளம்பர் மாப்பிள்ளை ஓ அதே மாதிரி அதே மாதிரி வந்து கேட்டாங்க. அங்கே எப்படிங்க ஐயா இவர் சமாஜ் அங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் எப்படி வச்சாங்க ஐயா? ஸ்ரீபெரும்புத்தூரில் இவர் உயிரார்களே சொல்லியிருந்தார். மலமங்கலம் பூதாரி பண்ணுறேன், மலமங்கலம் பூதாரி பூதாரி பண்ணுறேன், கூட்டு ஒத்த பணம் மரம் வேப்ப மரம்னு சொன்னார். பூதாரிகளே எல்லோரும் கேட்டார். அது வந்து எங்களுக்கு புரியல புரியல. அதே மாதிரி அமைஞ்சது அதே மாதிரி அமைஞ்சது. வேறு எங்கெங்கே எத்தனை போனாங்க எத்தனை ஐஜி பரமக்குவர் இருந்தார். அப்போ அவர் தான் கொண்டு போய் ஸ்ரீபெரும்புத்தூர் வச்சார். அவரால் தான் முடிஞ்சுதான். அது இல்லாட்டி போனால் வேறு ஆளால் முடிஞ்சிருக்காரு. கஷ்டம் கஷ்டம். அது அவர் சித்திர வைக்க அமைச்சு. ஆமாம் அங்கே இருக்கிறவங்களும் வைக்க வேணான்றாங்க. மக்கள்லாம் வந்து அபிஜெக்ஷன் பண்ணாங்க. இவர் பெரிய சித்தர், இந்த ஊரில் இதை வச்ச பிறகு தான் உங்களுக்கு எல்லாமே நன்மை வரும் அப்படின்னு இவர் சொல்லி வச்ச பிறகு தான் அப்புறம் அந்த ஸ்ரீபெரும்புத்தூரே பிரபலம் ஆகுது. அது ஒரு பிறகு தான் எல்லா கம்பெனி வந்தது எல்லாமே வந்தது எல்லாம் ப்ராப்ளமும் ஆகுது. எந்த வருஷம் அது? அது 1900 அதான் 13 1978 வச்சதாங்க. ஆமாம் அது இங்கே மூணு நாள் ஆச்சு. கண்ணா மூணு நாள் ஆச்சு அங்கே போட்டு மூணு நாள் ஆச்சு. ரொம்ப நன்றிங்க, நல்லா சொன்னீங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அனைவரும் வந்து சித்திரன் அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம். நன்றி வணக்கம்.